செய்திகள் தொடர்கின்றன. உலகிலேயே இரண்டு மலைகளை இணைக்கும் மிக நீளம் மற்றும் உயரமான பாலம் சீனாவில் நாளை முதல் போக்குவரத்துக்காக திறந்துவிடப்படுகிறது. மத்திய சீனாவின் குனான் மாகாணத்தில் இரண்டு மலைகளுக்கு இடையே உலகிலேயே மிகப்பெரிய இரும்பு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 176 மீட்டர் நீளம் கொண்ட ஐசா என்ற இந்த பாலம் ஜிசோ சடாங் நகர்களுக்கு இடையே உள்ள நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் 18 சுரங்கப்பாதைகள் உள்ளன. கடந்த 2007 அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த பாலத்தின் பணிகள் 2011 இறுதியில்தான் முடிவடைந்தது. நாளை முதல் இந்த பாலம் போக்குவரத்திற்கு திறந்துவிடப்படவுள்ளது. ஒசாமா பின் லேடன் தனது குழந்தைகள் மற்றும் மனைவிகளுடன் 5 பாதுகாப்பான வீடுகளில் மாறி மாறி வசித்து வந்ததாக அவரது மனைவிகளில் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் அமெரிக்க கடற்படையினரால் பாகிஸ்தானின் அபுதாபாத் நகரில் தீவிரவாத தலைவர் ஒசாமா பின் லேடன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஒசாமாவை பற்றிய பல்வேறு ரகசிய தகவல்கள் வெளிவர தொடங்கியுள்ளன. தற்போது ஒசாமாவின் 3 மனைவிகளில் ஒருவரான அமல் என்பவர் அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு தனது கணவர் ஒசாமா பல்வேறு இடங்களில் மாறி மாறி வாழ்ந்து வந்தார் என்று கூறியுள்ளார். பாகிஸ்தானின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள 5 பாதுகாப்பான வீடுகளில் தனது 4 குழந்தைகளுடன் ஒசாமாவுடன் தானும் வசித்து வந்ததாக தெரிவித்த அவர், அதில் 2 குழந்தைகள் பாகிஸ்தானின் அரசு மருத்துவமனைகளில் பிறந்ததாகவும் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் ஒசாமாவின் மகள்கள் மரியம் மற்றும் சுமையா என்ற இருவர் மீது பாகிஸ்தான் அரசு அந்நாட்டு குடியுரிமை விதிகளை மீறியுள்ளதாக வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனால் அவர்களுக்கு 5 ஆண்டு வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும் தெரியவந்துள்ளது. தென்னாப்பிரிக்கா இந்தியா இடையேயான நட்புறவை வலுப்படுத்தும் விதமாக இன்று 2020 போட்டி நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இன்னும் சிறிது நேரத்தில் ஜோகன்ஸ்பாக் மைதானத்தில் போட்டி தொடங்குகிறது. இந்தியர்கள் தென்னாப்பிரிக்காவில் குடியேறி 150 ஆண்டுகள் ஆவதை கொண்டாடும் வகையில் அங்கு ஒரே ஒரு 2020 ஓவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் இந்த 20 ஓவர் போட்டி ஜோகன்ஸ்பாக்கில் இந்திய நேரப்படி இன்று 9 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக கேப்டன் டோனி தலைமையிலான இந்திய அணி தென்னாப்பிரிக்கா சென்று அங்கு தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டது. வரும் 4ஆம் தேதி IPL தொடங்க உள்ள நிலையில் ஒரே ஒரு போட்டிக்காக தென்னாப்பிரிக்காவிற்கு இந்திய அணி பயணம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகரும் ரஜினிகாந்தின் மருமகனுமான தனுஷ் சச்சின் 100வது சதம் அடித்ததை முன்னிட்டு ஒரு விளம்பர நிறுவனம் ஒன்றிற்காக வீடியோ ஒன்றை உருவாக்கி கொடுத்திருந்தார். இதுகுறித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய சச்சின் தனுஷ் உருவாக்கிய வீடியோவை தாம் பார்த்ததாக குறிப்பிட்டார். தமக்காக பாடல் உருவாக்கிய தனுஷிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே தனுஷ் நடிப்பில் அவரது மனைவியும் சூப்பர் ஸ்டாரின் மகளுமான ஐஸ்வர்யா இயக்கிய 3 திரைப்படம் இன்று வெளியாகி உள்ளது. இந்த படத்தில் இடம்பெற்ற கொலைவெறி பாடல் சர்வதேச அளவில் பெரும் புகழ் பெற்றது குறிப்பிடத்தக்கது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி சென்னை மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2658 ரூபாய், 1 பவுன் ஆபரண தங்கம் 21,264 ரூபாய், 24 கேரட் தங்கம் 10 கிராம் 28,425 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 61 ரூபாய், 1 கிலோ வெள்ளி 57,005 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் 37% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி வி கே சிங் எழுப்பிய லஞ்ச ஊழல் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் ஏ கே அந்தோணி பதவி விலக வேண்டும் என்று பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. காவிரியில் கர்நாடக அரசு தடுப்பணை கட்ட அனுமதிக்க முடியாது என முதலமைச்சர் ஜெயலலிதா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டம் வரும் April 24 தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.